வணக்கம், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். நான் கண்ணன் டி. இந்த வீடியோவில் 45 வாட்ஸ் மதர் போர்டு, 75 வாட்ஸ் மதர் போர்டு, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட எண்டில் சர்வீஸ் மெனு எப்படி ஓப்பன் பண்ணுறது, ரெசல்யூஷன் கோடு எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். அது ஒவ்வொரு போர்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு போர்டுக்கும் ரிமோட்டு சேம் தான், எந்த டிஃப்ரெண்டும் இல்லை. பெரும்பாலும் இந்த மாடல் போர்டுக்கு எல்லாமே இந்த ரிமோட்டு தான் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீ செட்டும் ரெண்டும் சேம் தான், எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. இதை வச்சுருவோம், நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது கீ செட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா TP53U62, அதாவது 75 வாட்ஸு மதர் போர்டு. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா TP53U73, அதாவது இது 45 வாட்ஸு. இது கிட்டத்தட்ட ரெண்டும் சேமாக தான் இருக்கும், ஆனால் ஒரு சில டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். அப்புறம் ரெசல்யூஷன் கோடு ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது எப்படின்னு வீடியோ எண்டில் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட சேமாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் சேமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா HDMI கனெக்டரும் ரெண்டு சேமாக தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஜிஏ போர்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் அப்படியே தான் இருக்குது, எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட்புட்டு, இது எதுக்குன்னா பிசியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், இதுவும் சேமாக தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டூனரும் ரெண்டும் சேமாக தான் இருக்குது, எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. அடுத்தது AV1 AV2 கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்ட்லேயும் சேமாக தான் இருக்குது, எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியல. அதுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட்டு கொடுத்துருக்காங்க, அதுவும் ரெண்டு போர்ட்லேயுமே டியூல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோ கொடுத்துருக்காங்க, ஹெட்ஃபோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராசரு, ரெண்டு போர்ட்லேயுமே உங்களுக்கு சேமாக தான் இருக்குது, எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. அடுத்து ப்ராசருக்கு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா மெமரி இருக்குது, மெமரியும் ரெண்டும் சேமாக தான் இருக்குது. அதே போல் இதில் சாஃப்ட்வேரும் ரெண்டுலேயுமே உங்களுக்கு சேமாக தான் இருக்கும், எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்விடிஎஸ் போர்ட்டு ரெண்டுலேயும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆடிஐசி ஆடிஐசி பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே 10+10 வாட்ஸு, அந்த ஆடிஐசி தான் கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா காட்டுற பாருங்க, இப்போ பாருங்கள் அதோட என்ன வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பவர் சப்ளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த PF பாருங்கள், 75 வாட்ஸு போர்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் PF பெருசாக இருக்குது, இன்டெக்டரும் பெருசாக இருக்குது. ஆனால் 45 வாட்ஸில் இன்டெக்டர் கொஞ்சம் சின்னதாக இருக்குது பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. அப்புறம் NTC பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே சேமாக தான் இருக்குது. அப்புறம் இது கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 75 வாட்ஸில் வந்து 100 நியூப் கொடுத்துருக்காங்க, அதே 45 வாட்ஸில் பார்த்தீங்கன்னா 47 நியூப் தான் கொடுத்துருக்காங்க. டயோடு பார்த்தீங்கன்னா 75 வாட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் டயோடு ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஆனால் 45 வாட்ஸில் ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் டயோடு தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என் சேனல் மாஸ்பெட்டு பார்த்தீங்கன்னா 75 வாட்ஸில் பெருசாக இருக்குது, அது வாட்ஸ் அதிகம். அதே 45 வாட்ஸு போர்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது, என் சேனல் மாஸ்பெட்டு சின்னதாக இருக்குது, வாட்ஸ் கம்மி. அப்புறம் பார்த்தீங்கன்னா 75 வாட்ஸு போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டையோடு இருக்குது, இதில் ஆனால் ஒரு டையோடு தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தைரிஸ்டர் கொடுத்துருக்காங்க, 75 வாட்ஸில் பார்த்தீங்கன்னா தைரிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா 10 ஆம்பியர் டையோடே தான், அதானா 10 ஆம்பியர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 10 ஆம்பியர். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டையோடு தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் அது 3 ஆம்பியர் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 75 வாட்ஸ்க்கு ரெண்டு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க, ஆனால் இதில் ரெண்டு கெப்பாசிட்டர் இருக்குது, ஆனால் ஒன்று சின்னதாக இருக்குது, அதாவது கண்ட்ரோல் வோல்ட்டுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவர் வோல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதில் 4 ஃபில்டர் கொடுத்துருக்காங்க, ஆனால் 45 வாட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஃபில்டர் தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டக்டர் பார்த்தீங்கன்னா இதில் பெரிக்கோர்லேயே கொடுத்துருக்காங்க,
ஆனால் 45 வாட்ஸில் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக இன்டெக்டர் இருக்குது, அவ்வளோதான். அதே போல் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர், பெரிஸ்கோப் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா இதில் அந்த கம்பியோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்குது, ஏன்னா இது வாட்ஸ் கம்மி, அது வாட்ஸ் அதிகம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டயோடு ரெண்டுலேயும் சேமாக தான் இருக்குது. அதே போல் என் சேனல் மாஸ்பெட்டு, அதாவது டிரைவர் எல்இடி டிரைவர் கொடுத்துருக்குறது பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் சேமாக தான் இருக்குது, எந்த டிஃப்ரெண்ட் இல்லை. இந்த போர்டில் என்னென்னா தைரிஸ்டர் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, வாட்ஸ் அதிகம். அதனால் இது பார்த்தீங்கன்னா 32-55 இன்ச்சு எல்இடி பேனலுக்கு தான் யூஸ் பண்ண முடியும், ஏன்னா இதுக்கு வந்து ஜம்ப் எதுவும் கொடுக்கல பேனல் வோல்ட்டுக்கு. ஆனால் 45 வாட்ஸில் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு 12 வோல்ட்டுன்னு ஜம்ப் கொடுத்துருக்காங்க. இது 45 வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 24-32 வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். அதே 75 வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 32-55 வாட்ஸ் எல்இடி பேனல் வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். 75 வாட்ஸையும் 24 வோல்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், 32 இன்ச் பேனலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டுன்னு எதுன்னு பார்த்தா 75 வாட்ஸ் தான் பெஸ்ட்டு, ஆனால் ரெண்டும் ஓகே தான். 45 வாட்ஸையும் எதுவும் குறை சொல்ல முடியாது, அதுவும் நல்லா தான் இருக்குது, ரெண்டு போர்டுமே நல்லா தான் இருக்குது. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து சர்வீஸ் மெனு எப்படி ஓப்பன் பண்ணுறது, ரெசல்யூஷன் கோடு எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டில் போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணுறது எப்படி, ரெசல்யூஷன் கோடு ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் கோடு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.